வெல்கம் டு கிரேன் டிசைனர்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்லீவ் பார்ட் டிசைன்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது நான் ட்ரேஸிங் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய உடைய சென்டரில் வங்கி டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் சர்க்கிளுடைய சென்டரில் நம்ம ஆஃப் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் என்னாட் போட்டு தான் வந்து நம்ம ஸ்டிச்சையே ஃபினிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன் ஆஃப் வீடை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியே வந்து சுகர் பீட்ஸை வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பொழுது நம்ம வந்து நெருக்கமாக கொடுக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா நுக்காக இருக்கும் ஸோ இந்த இடத்துல எண்ணாட் போட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா டல் கோல்டில் ஃபோர் எம்எம் பீட்ஸை தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா பீட்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் கலர்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்போ தான் வந்து அதனுடைய லுக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டல் கோல்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அகைன் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன் பாருங்கள் அந்த ஃபோர் எம்எம் பீட்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக தான் வந்து சுகர் பீட்ஸை கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம கரெக்டான லெவலில் கிடைக்கும் ப்ளைன் செக்கியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ எம்எம் தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப லாங்கோ இல்லாமல் ஷார்ட்டோ இல்லாமல் நான் மீடியம் சைஸஸில் நான் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து கண்டினியூவாக கொடுக்காமல் சக்கி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுத்த மொழிதான் வந்து மேலே வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண முடியும் சக்கையை வந்து நான் ஸ்டிக் பொழுது ஒரு ஸ்ட்ரெயின்ச்சிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சக்கியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மெயினில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இது தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிளைன் சக்கியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டான லெவலில் ஆகும் இதில் வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது அந்த அதனுடைய மாடுலேஷன்ஸும் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரி சக்கீஸை நீங்கள் வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர் எம்எம் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் டல் கோல்டு தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம நார்மல் சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் வந்து ஸ்டெஞ்சிச்சஸ் கொடுத்து தான் அடுத்த பீடை நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் தான் நம்மளுடைய அந்த லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வந்து பீட்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீடாகவே வந்து ஸ்டிச் பண்ணுங்க பீட்ஸ் பக் கொடுத்துருக்கங்களையா அதுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக வந்து சதுசி வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து இங்கே என்னோட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட் பீட் இல்லையா அதுக்கு நடுவில் நான் சதுசியை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம என்னோட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சதோசியை நம்ம வந்து கட் பாக் கொடுக்கும் பொழுது அதனுடைய சைஸஸ் வந்து கரெக்டாக வந்து லெவலாக வச்சு நீங்கள் கட் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கேப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் கண்டினியூவாக நம்ம பீட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம சதோசி கொடுக்க முறை இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு காயின் டிசைன்ஸில் நல்லா கிடைக்கும் நம்ம ஃபோர் எம்எம் பீட்ஸ்க்கு நடுவில் வந்து சதோசியை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி தான் இன்னர் லைனும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இன்னரில் இருக்க அந்த ஃபோர் சைஸ் பீட்ஸுக்கும் வந்து நம்ம சதோசியை கொடுத்து தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் சதுசியில் வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் நம்ம பீட்ஸ் எப்படியும் ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு பீட்க்கும் நடுவில் வந்து நம்ம நாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பீட்டை ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இந்த க கட் ஒர்க்ஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம சென்டரில் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சதோசியை வந்து அப்படியே கண்டினியூவாக ரன்னிங் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம் ஆரி கற்றுக்குறவங்களாம் சதோசி ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் தென் ஸ்பீடும் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடும் வந்து நம்மளுக்கு கரெக்ட் லெவலில் கிடைக்கும் த்ரீ லைன்ஸ் த சதோசி ஒர்க்கை நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நான் ரேண்டமாக தான் நான் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோ அப்ளை பண்ணுங்கள் நான் ஸ்கொயர் ஸ்டோன் தான் எடுத்து இப்போ ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன் ஃபிட்டிங் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கேப்னஸ் இருக்குது ஸோ இந்த கேப்னஸ்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா நடுவுலேயும் வந்து நான் செக்குடு மாதிரி வந்து சதோசிய லைன்ஸ் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு சைஸஸ் ஏற்ற மாதிரி நம்ம சதோசியை லெவலாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சதோசியாக ஸ்டிச் பண்ணணும் ஒவ்வொரு சதோசியை நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொன்று வாட்டியும் நம்ம இன் ஆட் போட்டு தான் அடுத்த வந்து ஸ்டிச்சஸ்ஸை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சதோசி வந்து கரெக்டாக லெவலில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த சதோசி மேலேயே தான் வந்து அடுத்த லைனை வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இந்நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம சதோசியாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங் ஸ்டூன்ஸில் ஒரு பாக்ஸ் டைப்ஸில் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ் டைப்ஸில் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நம்ம சுகர் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணப்போகிறோம் நான் ஒவ்வொரு பீடவும் வந்து என்னோட போட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சுகர் பீடைய ப்ராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசவ் ஆண்ட் அந்த என் பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஐன் நீடில்ஸ் தான் நான் சதோசிக்கும் வந்து சேம் நீடில்ஸ்லேயே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருந்ததுனால நான் அதிலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த நீடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே நீடில் நீங்களும் சதோசியாக ஸ்டிச் பண்ணலாம் பீட்ஸும் ஸ்டிச் பண்ணலாம் எந்த தப்புமே கிடையாது எல்லாருமே வந்து சதோசிக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க பீட்ஸ்க்கு என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக வந்து கொஷின் கேட்குறீங்க உங்களுக்கு எந்த நீடில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே நீடில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ணணும் ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம சதோசிக்கு பக்கத்தில் நெருக்கமாக தான் வந்து நம்ம இந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வங்கி டிசைன் டைப்பில் தான் இருக்கும் ஸோ சென்டரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நல்லா ஒரு லுக் டிசைனில் கொடுத்து சைடில் வந்து நம்ம சதோசியில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் வந்து நம்ம டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடும் வந்து நம்ம என்ன ஒர்க் வந்து ரைட் சைடு கொடுக்குறோமோ சேம் ஒர்க்கு தான் வந்து நம்ம லெஃப்ட் சைடும் கொடுக்கணும் பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து நம்ம திலகம் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு அரை இன்ச்சு வந்து நான் திலகம் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக இப்போ க்ளோ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் திலகம் ஸ்டோன்லேயே வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் திலகம் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் ஷைனிங்னஸ்ஸாக இருக்கும் அதே ஃபுல் வந்து கோல்டுலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க அந்த திலகம் ஸ்டோன்ஸை வந்து சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்டாக கொடுக்க போகிறோம் அந்த திலகம் ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம சுகர் பீட்ஸை கொடுக்கணும் ஸ்டோன்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும் பொழுது நல்லா க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணுங்கள் ஸ்டோன்ஸில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸுடைய லுக் வந்து நல்லா அவுட்லுக் வந்து நல்ல லுக்காக இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்னஸும் நமக்கு கிடைக்கும் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு கொடுத்த டிசைன்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு டிசை வங்கி டிசைன்ஸ் வேணும் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க சொன்ன டிசைன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதை ஒரு கிராண்ட் லுக்குக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமர் நமக்கு வந்து சிம்பிள் டிசைன்ஸாக அனுப்பியிருந்தாங்க பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் வேணும் லுக்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு ஆனால் பட் இதே டிசைன்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான மாடுலேஷன் பண்ணுறீங்களோ பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க்கை முடிச்சுட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பீட்ஸை வந்து சுற்றி வந்து நம்ம சரி ரேட்டை செஞ்சு ஜஸ் கொடுக்க போகிறோம் நம்ம ஒர்க் பண்ணிருக்க பீட்ஸ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து ஸரித்ரேட்டில் கொடுக்க போகிறோம் சரித் ரேடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்டில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிராண்ட் வந்து இஸ் பெஸ்ட் பெஸ்ட்டு ஃபார் த பிகினர்ஸ் பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மம்தா பிராண்டில் வந்து நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃபெக்ஸிபிளாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கன்வீனியட்டாக ஈஸியாக இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் உடைய லுக் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அது மூலமாக நிறைய பேர் கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க நல்லா ட்ரைனிங் ஆகியிருக்காங்க இப்போ அவங்க வந்து எனக்கு டிசைனிங் வீடியோஸும் போடுங்க அப்படின்னு அவங்க நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நடுநடுவில் நம்ம வந்து டிசைனிங் வீடியோஸும் நம்ம பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து வீடியோஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நடன நம்ம ஒரு ஹிண்ட்டோ சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் எதுனா சொல்லியிருப்போம் ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் வீடியோஸாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம் இதனுடைய பீட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு தொங்குகிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கை கொடுக்க போகிறோம் இப்போ நான் என்ன ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் பீடும் அண்ட் தென் சுகர் பீடும் வந்து ஒரு தொங்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு பீடாக வந்து திலகம் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் திலகம் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு த்ரீ பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் எம்எம் பீட் அண்ட் தென் சுகர் பீட் இதை ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல வந்து என்னோட் போட்டுரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் அடுத்த வந்து ஷ திலகம் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே ஒர்க்கை தான் சேம் ஒர்க் வந்து நம்ம இந்த ஃபைவ் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய அவுட்லுக் வந்து சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் ஸோ அவங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன அவங்க விஷ் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸை ஒர்க் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல அதாவது த்ரீ ஃபோர் எம்எம் பீட் கொடுத்துருந்திங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் வந்து நம்ம சுகர் பீட்டை கொடுத்து ஒரு தொங்குற மாதிரி நம்ம கொடு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது நல்லா ஃபினிஷிங்கில் வந்து ஒரு எண்ணோட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கேப்னஸும் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ரொம்ப நெருக்கமாக வந்து பீட்ஸை கேட்டிருந்தாங்க அந்த சென்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா கேப்ஸுமே வந்து நம்ம பீட்ஸை கொடுத்து நம்ம ஒரு அவுட்லுக் கொடுக்க போகிறோம் நம்ம கொடுத்துருக்கோங்க இல்லையா அந்த ரவுண்ட் ஷேக்கு பக்கத்துலேயும் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம் ஸோ கீழே என்ன வந்து ஒர்க் கொடுத்தோமோ அதே பீட் ஒர்க் டைப் தான் வந்து மேலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் வெறும் இந்த ஃபைவ் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒர்க்கை கொடுக்கணும் அப்போ தான் வந்து சென்டர் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஹைலைட் லுக் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய வங்கி டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் நம்மளுக்குடைய அந்த நான் சென்டரில் மட்டும் நல்லா ஒரு ஹைலைட் லுக் கொடுத்துட்டு சைடில் வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வச்சு டிசைன்ஸை ஒர்க் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன்ஸ் தேங்க் யூ டு ஆல்